வணக்கம் ஐயா. இப்போ ஆன்மா வந்து நீங்க உணர்ச்சி நிலையா செயல்படுத்துன்னு சொன்னீங்க. அப்ப உடல்ல வந்து உணர்ச்சி நிலையா செயல்பட்டா நம்மளுக்கு வலியாகவும் வேதனையாகவும் தெரியுது, அப்ப நம்ம உணர்ந்துக்கிறோம். அப்ப மனசாகவும் செயல்படுதுன்னு சொல்றீங்க. அப்ப மனசுல வந்து அந்த ஆன்மா வந்து வேதனைப்படுத்தும் பொழுது அப்ப நம்ம அதை உணர்வோம். அப்ப அதை உணரும் பொழுது அதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு அப்ப நம்ம அந்த ஆன்மா நம்மளுக்கு என்ன மாதிரி செய்யுது. அப்புறம் இன்னொன்னு வந்து இப்போ எதுவுமே வந்து வந்துட்டு போகுது, நினைவுகள் எல்லாம் நம்ம வந்து அப்படியே அதை விட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப மனசை வந்து நேற்று புரிதலை பத்தி பார்க்கும் பொழுது அந்த புரிதல்னால நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம். இருந்தாலும் இந்த ஆன்மா வந்து இது சேர்த்து வச்சுக்குதா எல்லா நினைவுகளையும். அப்ப ஒரு துக்கமோ இல்ல வேண்டாத ஒரு நினைவுகளோ ஏன் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வரும், அதுக்கு என்ன காரணம் அப்படி. அடுத்தது வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வந்து ஏன் தோணுது. இப்ப நம்ம நினைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எந்த சந்தர்ப்பத்திலயும் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நினைவுக்கு ஏன் வருது. அப்ப இதெல்லாமே இந்த ஆன்மா வந்து சேர்த்து வச்சுக்குதா. அப்ப ஆன்மா நம்மளுக்கு ஏன் நல்லது செய்ய மாட்டேங்குது. இது வந்து ஆன்மா வந்து நம்மளுக்கு எந்த ஸ்க்ரீன்லயுமே வரல. உண்மையிலே என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ஒரு ஸ்க்ரீன் இருக்கு, ஒரு சினிமா ஸ்க்ரீன் இருக்கு, அந்த திரையில வந்து கதாநாயகன் வரான், கதாநாயகி வரான், வில்லன் வரான், காமெடின்னு வரான், இவங்க எல்லாம் வராங்க. இந்த ஸ்கிரீனை எடுத்துட்டானா யாருமே இல்லாம போயிடுவாங்க. ஸ்கிரீனுக்கு வந்து யாருக்காவது இவர் வந்து ஸ்கிரீன் வந்து கதாநாயகன் மட்டும்தான் சொந்தமானது, வில்லன் வந்து தேவையில்லாமல் நுழைஞ்சான்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸ்கிரீன்ல எல்லாருமே வரத்தான் செய்வாங்க. இதுல வந்து ஸ்கிரீன் வந்து வில்லனுக்கோ கதாநாயகனுக்கோ யாருக்குமே சொந்தம் இல்லை. அந்த ஸ்கிரீன் வந்து சும்மா அது பாட்டுக்கு இருக்கு. ஸ்கிரீன் இல்லாம எந்த ஃபிலிமே ஓடாது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது தான் ஆன்மா வழிய. அது வந்து எந்த வகையிலுமே எந்த டிரான்சாக்ஷனையும் கலந்துக்கிறது இல்லை. அதனாலதான் என்னன்னு சொல்லுமா, அது வந்து நெஞ்சிய சாட்சின்னு சொல்லி ஆன்மாவுக்கு ஒரு பேர். ஏன்னா சாட்சிங்கிறது வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா இவரு அந்த இதுல அந்த டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டவராக இருந்தாங்கன்னா இவரு போய் அப்போனா ஒரு சாட்சியே கிடையாது. சாட்சிங்கிறனாலே சம்பந்தப்படாத ஒருத்தவர் தான் சாட்சி. இப்ப அதே மாதிரி சம்பந்தப்படாம அவர் இருக்கிறாரு, ஆனா அவர் எந்த வகையிலுமே அவருக்கு எந்த இதுலையுமே இன்வால்மெண்ட் ஆகுமே, எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறாங்க. அதனால என்ன தெரிஞ்சுன்னா நம்ம அவரை வந்து கம்ப்ளீட்டாவே மறந்துடலாம். ஸ்கிரீன்ல தோன்றிய வில்லன், ஸ்கிரீன்ல தோன்றிய கதாநாயகனுடன் சண்டை போட்டான் நீட்டு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வில்லன் கதாநாயகனுக்கும் சண்டை வந்து சொல்லி டைரக்டா பேசிட்டு போயிடலாம். அவங்களுக்குள்ள பிரச்சனையே கதாநாயகனுக்கு உள்ளனுக்குள்ள பிரச்சனை அவங்க தான் பார்த்துட்டு முடியே. ஸ்கிரீன் எந்த வகையிலுமே அவங்களுக்கு உதவி பண்ணல. அது பொதுவாக இருக்கு, ஸ்கிரீன்ல நடக்குது அவ்வளவுதான். ஸ்கிரீன் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதனால ஸ்கிரீனை மூடி வச்சுட்டு சினிமாவை பாட்ட முடியாது. ஸ்கிரீன் நடக்கதான் செய்யாது. அதே மாதிரி நமக்கு வரக்கூடியதெல்லாம் மெமரிக்கு ஸ்டோர் பண்றது அந்த பொசிஷன்லாம் வந்து ஆன்மாவுக்கு கிடையாது. ஆனால் ஆன்மாவே வந்து என்ன சொன்னா ஏதோ வகையான ஒரு தேவைக்காக நம்ம ஆன்மாங்கிற பேரை நம்ம நினைச்சிருக்கிறோம். உண்மையிலே நீங்க ஆன்மாவை டெலீட் பண்ணிடலாம். இப்படி நம்ம வந்து ஒரு சினிமாவை பத்தி நம்ம கொஞ்சம் சொல்லும் போது ஸ்கிரீனுடைய பேரையே நீங்க டெலீட் பண்ணிடலாம். ஸ்கிரீன்ல தான் வருது. ஸ்கிரீன்ல தோன்றிய கதாநாயகன், ஸ்கிரீன்ல தோன்றிய கதாநாயகனோட கல்யாணம் பண்ணிட்டான் எல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கதாநாயகன் கதாநாயகன் கல்யாணம் பண்ணிட்டான், கதாநாயகன் உள்ளவங்க சண்டை போட்டாங்கன்னு சொல்லி நீங்க அப்படி சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி நம்ம மனதுலதான் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. அந்த மனதுல தான் எல்லாமே. இப்ப தானா வரக்கூடிய தாட்டுமே நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலுமே கூட இந்த மனதினுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கு. அங்க வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் இருக்காது. சொல்ல போனான்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் தாட்டோட நெகட்டிவ் தாட்டுக்கு தான் தேவை அதிகமா இருக்கு. ஏன்னா அது ஒருத்தர் வந்து ஏன்னா உங்களை பாதுகாக்கிறது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களை பாதுகாக்கும், பாசிட்டிவ் தாட் உங்களை பாதுகாக்காது. இப்ப நீங்க வந்து ஒரு இருட்டான இடத்துல போறீங்க, போதற மாதிரி இருக்கு, நேற்று கூட வரணும் சொன்னோம். இப்ப நீங்க வந்து இங்க இது வந்து நல்ல அருமையான அருமையான சாலை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க போனீங்கன்னா பாம்பு மேல நினைச்சிட்டு போண்டிருக்கும். அப்ப உண்மையிலே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, பாம்பு வந்து கிடக்குமோ பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி ஒரு தாட்டு வந்து உங்களுக்கு உதவிக்கு வருது. அப்ப தாட்டு வந்து உங்களுக்கு உதவிக்கு வந்துன்னா நீங்க எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டது உங்க கையில தான் இருக்கு, அந்த புத்தியினுடைய கையில தான் இருக்குது. இதெல்லாம் மனசு அப்படிதான் வரும். அலைவாய் அப்படியே தன்மை, தேவையானது தேவையில்லாது எல்லாத்தையுமே கொண்டு வரும். அது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க எடுத்துக்கிடுங்க. நீங்க எதையுமே ஏன் வந்தா எதுக்கு வந்தாங்கலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே பாசிட்டிவ் தாட்ஸோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் உதவிக்கே வருது. அதனால அதுக்கு பாசிட்டிவ் தாட்டோட நெகட்டிவ் தாட்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அதுக்காக நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க என்கரேஜ் பண்ண சொல்லலாம், அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கிடுங்க, பாசிட்டிவா எடுத்துக்கிடுங்க.
அப்ப எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகள் வரும்பொழுது நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து செயல்படுத்தும் பொழுது நமக்கு நல்லதே வருங்க. இல்ல நீங்க செயல்படுத்துறதுதான் பாசிட்டிவா நெகட்டிவாங்கிற மாதிரி இருக்கிற ஒழிய நீங்க செயல்படுத்துற நெகட்டிவா தாட்டை கூட பாசிட்டிவா செயல்படுத்திக்கலாம். இப்ப நீங்க ஒரு பாம்பு பத்தி எண்ணம் வந்தீங்கன்னா டார்ச் எடுத்துக்கிறீங்க, அதுதான் வந்து அதை பாசிட்டிவா செயல்படுத்துறதுங்கிறது. நீங்க வந்து நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது மீனிங்லெஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் மீனிங்லெஸ், நெகட்டிவ் தாட்ஸ் மீனிங்லெஸ். நீங்க எப்படி செயல்படணுங்கிறதுலதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ட்டு வருது. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தாலுமே கூட அதை நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க நெகட்டிவா நீங்க செயல்படுறீங்கன்னு இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு மோசமான தாட் வருது, அதை நீங்க பாசிட்டிவா செயல்படுறீங்கன்னு சொன்னா அப்பதான் அவங்க சரியான செயல்படுறீங்கன்னு இருக்கும். எல்லாருமே கடவுள் தான், கடவுளை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்கிறதான் கடவுள்னா அப்படிதான் சொல்றோம். மற்றபடி நிர்வாகம்ங்கிறது சொல்லும் பொழுது நிர்வாக அம்சத்துக்காக அமைச்சிறது வந்து ஈஸ்வரன்ங்கிறது சொல்றோம். ஈஸ்வரன்ங்கிறதையும் கடவுள்னு தான் சொல்றது. ஈஸ்வரன்ங்கிறது வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அம்சம். நிர்வாகம் பண்ணக்கூடிய அம்சத்துல அந்த இதுலதான் வந்து இந்த மாதிரி சில சக்திகள் பஞ்சகிருத்தியங்கள் பண்றது இதெல்லாமே வந்து ஈஸ்வர அம்சத்துறது. அது வந்து ஜீவன் மாதிரி தான் நம்முடைய, நமக்கு வந்து ஒரு நாம வந்து ஜீவ வியக்தி, அவது வந்து ஈஸ்வர வியக்தின்னு சொல்றது. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது பிரம்மம், பிரம்மம் தான் ஆதாரம். அதுல இருந்து வந்ததுதான் ஈஸ்வரனும் ஜீவனும் அதுல இருந்து வந்தது. அந்த மாதிரி தனித்தனின்னு சொல்லிடலாம். ஏன்னா அது வந்து ஈஸ்வர வியக்தின்னு சொன்னாலே அது தனிப்பட்டா செயல்பட்டா தான், ஒரு தனி செயலா இருந்தா தானே அது ஈஸ்வரன் சொல்லவே முடியும். அதே மாதிரி ஜீவனும் தனியா செயல்பட்டா தான் ஒரு செயல்படுறான் தனியா அம்சம்ட்டே சொல்ல முடியும். அதாவது நம்ம ஈஸ்வர வியக்தியோட செயல்படணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை. நம்முடைய ஜீவ வியக்திய நம்ம இழந்துடுறோம். அவ்வளோ ஜீவ வியக்திய நம்ம இழக்கிறதுதான் முக்கியம் ஒழிய நம்ம எந்த வியக்தியோட போய் சேரணும்னு எல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம ஜீவ வியக்தி இழந்துட்டோம்னு சொல்லி சொன்னா உண்மையிலே நினைச்சோம்னா அப்போ பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிட்டோன்னு தான் அர்த்தம். அதுதான் பிரம்மத்தை நான் ஃபீல் பண்றேங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் இல்லை. நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இழந்துடும். அது வந்து இந்த லிபரேஷன்ல வந்து நீங்க எந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்லயும் நீங்க இல்லை, ஒரு டோட்டாலிட்டியா நீங்க மாறிடுறீங்க. புரட்சிகள் வந்து பிரபலமா போகணும்னு அவசியம் இல்லை. புரட்சிகள் வந்து அகம்தான் பிரபலமா போகணும் மொழியே புறம் வந்து பிரபலமா போகணும்னு அவசியம் இல்லை. புறம் வந்து அது வந்து கான்ஸ்டண்டா இருக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு வீடை கட்டுறீங்க, இந்த வீடை வந்து பிரபலமா நாளைக்கு பார்த்தாலும் அந்த வீடு இருக்கணும். இன்னைக்கு வீடு கட்டுட்டு நாளைக்கு காணாம போச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் மனசுல வந்து ஏதாவது என்ன வந்துன்னு சொன்னா நேற்று வந்து என்ன இன்னைக்கும் போகாம அப்படியே இருந்துட்டு சொல்ற மாதிரி இங்க ஒண்ணும் கிடையாது. மனசு வந்து பிரபலமா போகணும். நேற்று வந்த உணர்ச்சிகள் இன்னைக்கு இருக்கக்கூடாது, நேற்று வந்த நினைவுகள் இன்னைக்கு இருக்கக்கூடாது, அது போயிட்டே இருக்கணும். செயல் நம்முடைய சூழ்நிலைகள் புறத்துடைய அம்சங்கள் எல்லாம் வந்து நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. நேற்று இருந்தது இன்னைக்கு கூட கண்ணியும் ஆகணும். அப்ப அங்க வந்து நம்ம வந்து அது புறத்துல உடனே அவசியம் இல்லை. தேவையான சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு சக்தியோ அல்லது அறிவு நமக்கு ஏற்படுறது வந்து அது நமக்கு அகத்திலிருந்து தான் வரும். அகத்தில் தான் வரும்.